ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி. இது நல்லா சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மில் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு மில் மேக்கர் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா சூடான தண்ணீர் ஊற்றிட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி எடுத்து லைட்டாக கைப்பு இருக்கிற சூடு இருக்க பார்த்து இதிலேருந்து மில் மேக்கர் எடுத்து நல்லா அதில் இருக்க தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஊற வச்ச பச்சை பட்டாணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். நல்லா இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விட்டு இதை அப்படியே 1-5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இதை அப்படியே ஊறட்டும். இது மாதிரி நல்லா கலந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே தயிரோடு ஊறட்டும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 பிரிஞ்சில 2 கிராம்பு, கூடவே 1 சின்ன துண்டு பட்டை இதோட அன்னாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே 1 பிளேட் போட்டு மூடிடலாங்க. மூடி 1-2 நிமிஷம் வேக விடலாம். தக்காளி பச்சை பட்டாணி வெந்து வரட்டும். அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். பச்சை பட்டாணி வெந்து நல்லா தக்காளியும் வெந்து மசியுது பாருங்கள். இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மில் மேக்கரில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் மட்டும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதோட நம்ம தயிரில் கலந்து ஊற வச்ச மில் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம மில் மேக்கரோட மசாலா பொடிலாம் சேர்த்துருக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு இதை வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு வருது. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 1/2 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்க்க தேவையில்லை, கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடிடலாம். மூடி 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். அதில் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான கிரேவி ரெடி ஆகிடுது. இதை நீங்கள்
சப்பாத்தி பூரி தோசையோடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். மில் மேக்கர் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சிம்பிளான கிரேவி ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.